மார்னிங். யுனைடெட் அகேன்ஸ்ட் டெரர்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். இந்தியா வந்து ரீசெண்டாக வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட கவுண்டர் டெரரிசம் கமிட்டி வந்து மும்பையிலையும் டெல்லியிலையும் நடத்தினோம். இது வந்து குளோபல் லெவலில் வந்து டெரரிசத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஆர்கனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உக்ரைன் வார் ரிலேட்டடாகவும் பேசியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அஃபீஷியல்ஸு, மினிஸ்டர்ஸு, அப்புறம் எல்லா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸு, எல்லா டிப்ளமேட்ஸும் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து குளோபல் கவுண்டர் டெரரிசம் ஆர்கிடெக்சருக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து 26/11 அந்த மும்பையில் நடந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் பற்றி பேசியிருக்காங்க. 2008 நடந்துச்சு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால இந்த அட்டாக் நடந்துச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 2008 தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை ஃபார்ம் பண்ணோம். லஷ்கர் இ தொய்பாங்கிற அந்த டெரரிஸ்ட் குரூப் தான் இந்த அட்டாக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷனோட அஜ்மல் ஹசாப்னு சொல்லிட்டு ஒரு லோன் சர்வைவிங் அட்டாக்கரை வந்து ஃபுல் ட்ரையல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா லஷ்கர் இ தொய்பா கமாண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரீயாக வந்து பாகிஸ்தான் பிரசனில் இருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் பாகிஸ்தான் வந்து அவங்கள வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்சிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் வாட்ச் டாக் இருக்காங்க. டெரரிசம், ஃபினான்சிங், மணி லாண்டரிங் எந்த மாதிரி கண்ட்ரிஸ் அதிகமாக பண்ணுதுன்னு பார்த்துட்டு அவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, கிரே லிஸ்ட்டு, பிளாக் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போ பாகிஸ்தான் ரொம்ப வருஷமாகவே இந்த கிரே லிஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ சில ஸ்டெப்ஸ் வந்து டெரரிசம் அகேன்ஸ்ட் எடுத்தனால அவங்கள எஃப்ஏடிஎஃப் வந்து கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த 26/11 அட்டாக், அந்த மும்பை அட்டாக் முக்கியமான காரணம் அந்த சஜித் மீருங்கிறவரை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் வந்து இந்த பாகிஸ்தான் பிரசன்லேயே வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் இதுக்காக வந்து அந்த கேஸில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி 2-3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க கண்ட்ரிலே வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒப்படைக்கலங்கிற பாயிண்ட் இதில் செய்யிருக்காங்க. சைனா வந்து நிறைய நேரத்தில் வந்து அந்த லஷ்கர் இ தொய்பா லீடர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் 1267 சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் இருக்குது. அதில் வந்து அந்த சஜித் மீரை வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெசல்யூஷன் கொண்டு வரதுக்கில் சைனா வந்து அவங்களோட வீட்டோ போர் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கப்போ இந்தியாவோட ஸ்டெப்ஸ் அகேன்ஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி சைனா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அப்போ டெல்லி வந்து இந்த கவுண்டர் டெரரிசம் கமிட்டி வச்சு யூஸ் பண்ணி முக்கியமான சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டெல்லி டிக்ளரேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரேடிகலைசேஷன் எப்படிலாம் வந்து நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், அப்புறம் டெரர் ரெக்யூர்மெண்ட்டு, டெரர் ஃபினான்சிங்கு, அவங்க கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி அப்புறம் விர்ச்சுவல் அசட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெரர் ஃபினான்சிங்கை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த டெல்லி டிக்ளரேஷன் வந்து எப்படி வந்து நியூ அண்ட் எமர்ஜி டெக்னாலஜி வந்து டெரரிஸ்ட் பர்பஸ்லேருந்து நம்ம கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டிக்ளரேஷனை அதில் எடுத்திருக்காங்க. இந்தியா வந்து இன்னும் 2 மாதம் மட்டும்தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பர்மனண்ட் மெம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2020 வரைக்கும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இந்தியா வந்து நான் பர்மனண்ட் மெம்பராக செலக்ட் ஆகிருக்கும். இன்னும் 2 மாதம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குங்கிறப்ப அடுத்து வந்து சில மீட்டிங்ஸ் நடத்துகிறோம். இன்டர்நேஷனல் லெவலில் நோ மணி ஃபார் டெரர்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸும் நவம்பர் மாதம் நடத்துகிறோம். அப்புறம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஸ்பெஷல் பிரீஃபிங் ஆன் சேலஞ்சஸ் டு குளோபல் கவுண்டர் டெரரிசம் எஃபர்ட்ஸ்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் நடத்துகிறோம். இந்த 2 கான்ஃபரன்ஸும் யூஸ் பண்ணி டெரரிசம் அகேன்ஸ்டாக வந்து நம்ம என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அது குளோபல் லெவலில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த மீட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து கிரேவஸ்ட் த்ரெட்ஸ் டு ஹியூமானிட்டின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை இந்த டெல்லி டிக்ளரேஷன் மீட்டில் பேசியிருக்கப்ப டெரரிசம் வந்து குளோபல் லெவலில் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்குறதையும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.